ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோட்டமி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம கார பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க ரெண்டு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன், ரெண்டு கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன், அரை கப் அளவு உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒரு 4 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறியிருக்கு. இதை எடுத்து நாம் அரைச்சிக்கலாம். அளவாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கங்க. இதை நாம் ஒரு 8-12 மணி நேரம் வந்து புளிக்க வைக்கணும். அதுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போது கார பணியாரத்துக்கு தேவையான தாளிப்புக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக மாவு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாவில் வந்து இதெல்லாம் நம்ம சேர்க்கணும். ஒரு வெங்காயத்தை வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கடுகு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி இலை வந்துட்டு ஒரு கையளவு எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாவை கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை வச்சு நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துருக்கேன், கடுகு கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறமா உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும், கொஞ்சம் வேகணும். வறுத்து விட்டுட்டு நல்லா பொன்னிறமாகற வரை வறுத்து விடுங்க. இப்போ இதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அது கூட கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு, இதை எடுத்து நம்ம மாவோட சேர்த்துடலாம். இப்போ அதை நான் மாவோட நல்லா கலந்துட்டேன். அதுக்கப்புறம் அது கூட நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பணியாரம் சுட்டுடலாம். பணியாரத்துக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ பணியார மாவை ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா வேகணும். ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வேகணும். தேவைப்பட்ட அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா வேக விடுங்க. இப்போ பணியாரத்தை திருப்பி விடலாம். அதே மாதிரி பின்னாடி பக்கமும் ஒரே மாதிரி வேகணும். இப்போ பணியாரம் வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ தேங்காய் சட்னியோட சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.